Hi cuties, welcome to our channel. நம்ம இன்னைக்கு தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் உயிர் எழுத்துக்கள் 12 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ உயிர்மை எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் க கா கி கி இந்த 4 லெட்ரு நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்குறது கு கு இந்த 2 லெட்ரு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கு, அது பார்க்கலாமா? அதுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் லைன்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப்பிங் லைனில் ஹாஃப் பார்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி விட்டணும். கீழே செகண்ட் லைன் டச் பண்ணி அப்புறம் டர்ன் பண்ணி அதை அப்படியே கீழே போய் திருப்பி மேலே வந்து செகண்ட் லைனில் போய் ஃபினிஷ் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஸ்டாண்டிங் லைன் போட்டு செகண்ட் லைன் டச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து டர்ன் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டுட்டு திருப்பி டர்ன் பண்ணி கீழே வந்துடணும். அது அப்படியே மேலே அப்வர்ட் மூமெண்ட்டில் மேலே போய் அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி செகண்ட் லைனில் போய் ரீச் பண்ணும். இதுதான் கு, குரில் லெட்டர் கு. இது எப்படி வரும்னா, இக்கு கூட்டல் ஊ, இக்குவும் ஊவும் சேர்ந்தது தான் என்னது கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் டேர்ன் பண்ணி ஸ்லீப்பிங் லைன் போட்டு திருப்பி டேர்ன் பண்ணி அந்த கூ லெட்டரை நம்ம செகண்ட் லைனில் போய் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? மெதுவாக அழகாக எழுதணும். இந்த கா மாதிரி போகிறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் 2 லைனுக்குள்ளே வரணும். இந்த கீழே டேர்ன் பண்ணுறது, மேலே டேர்ன் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா 2 லைன் விட்டு வெளியில் தான் வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெதுவாக அழகாக எழுதுங்க. ஃபினிஷிங் வந்து செகண்ட் லைனில் தான் ரீச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இது கு லெட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கூ, நெடில் கூலியே நெடில் கூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஸ்டாண்டிங் லைன். அந்த ஸ்லீப்பிங் லைனோட ஆஃப் பார்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்விஸ்ட் மாதிரி வளைச்சு விட்டு அதை திருப்பி இங்கே செகண்ட் லைனில் போய் ரீச் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க. இதுதான் கூ. இக்கு கூட்டல் ஊ ஈக்குவல் டு கூ. ஓகேங்களா? இது வந்து என்னது நெடில் கூ. இக்குமும் ஊவும் சேர்ந்தது தான் கூ. இது நீண்ட ஓசை உடையதுங்காட்டி இதைய நெடில் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெடில் எழுத்து. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லீப்பிங் லைன், திருப்பியும் ஆஃப் பார்ட்டில் ஸ்டாண்டிங் லைன் போட்டு டர்ன் பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட் மாதிரி சர்க்கிள் சொல்லலாம், இல்லை ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு வளைச்சு விட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். ஓகேங்களா? நம்ம சேனலில் இதே மாதிரி தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே
நிறைய கிளாஸ் போயிட்டுருக்கு. அபாகஸ் கிளாஸ், கேலிகிராஃபி கிளாஸ், அப்புறம் கர்சிவ் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது ரெண்டும் போயிட்டுருக்கு. மொத்தமாக நிறைய கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணி நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.